ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2024-25 இந்த கல்வியாண்டுக்கு உண்டான ஆர்டிஇ டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க, இலவச கட்டாய கல்வி 2011 நம்ம அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதற்கு உண்டான அந்த அதாவது இந்த வருடத்துக்கு உண்டான அந்த அப்ளை பண்ணுற டேட் வந்து April 22 ஆரம்பித்து May 20 அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குழுக்கள் நடைபெற தேதி வந்து May 28 கொடுத்துருக்காங்க. May 29 உங்களுக்குள்ளான அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல். ஸோ நீங்கள் அந்த ஆர்டி அந்த சைட்லேயே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜிக்கு அந்த பிறந்த தேதி முக்கியம். ஏன்னா பிறந்த தேதியில் வந்து ஒரு நாள் முன்னாடி இருந்தாலும் இல்லை ஒரு நாள் பின்னாடி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனே உள்ளே போகாது, நம்ம வந்து அதை எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட குழந்தைகளை வந்து நீங்கள் எல்கேஜி சேர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2020 முதல் 31/7/2021 ஸோ இந்த தேதியில் இதற்கு இடைப்பட்ட தேதியிலே பிறந்திருக்கணும். இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யறது, அதாவது 1/8/2020 முன்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து போன கல்வியாண்டுலேயே முடிஞ்சிருக்கும். அதே டயத்தில் 31/7/2021 பின்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு உண்டான வாய்ப்பு அடுத்த கல்வியாண்டில் வரும். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். எல்கேஜியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு அதிகமான ஸ்கூல்ஸ் இல்லை, இருந்தாலும் அந்த நான் டேட் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அது போட்டு காமிச்சிட்டே பார்த்துக்குங்க. 1/8/2018 முதல் 31/7/2019 ஸோ இந்த தேதியில் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து முதலாம் வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டல். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அசியூஸ்லாம் தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆண்டு வருமானம் 2 லட்சம் கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா பொது பிரிவினர் தவிர்த்து மற்ற எல்லா பிரிவினருக்குமே வந்து கிடைக்கும். அதாவது ஓசியை தவிர்த்து மற்ற எல்லா பிரிவினருமே நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூலுக்கும் உங்களோட வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்து உங்களோட வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு எதுவும் தகவல் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ.